ஹலோ வியூவர்ஸ், இது ஐஎம்எஸ் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல நான் மைன்கிராஃப்டில் பாண்டாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்ட போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் வால் இல்லாட்டி ஃபென்ஸ், ஸ்லாப்ஸ், பான் பாண்டா, பேம்பு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுலேருந்து இந்த வீடியோவை நான் தான் தொடங்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடம் நம்ம தேடிக்கலாம். இப்போ வேறு மழை பெய்யுது, இது நம்ம என்ன சகுனம் தெரியல. வாங்க விளையா. அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் வால் இல்லைன்னா ஃபென்ஸ். எனக்கு வால் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த வால் எடுத்துருக்கேன். நீங்கள் இது எவ்வளோ பெருசாக வேணால் கட்டிக்கலாம் இந்த இடத்த. அது உங்கள் வீடு. இந்த பிளாக் ஒரு பிளாக் கீழே போய்ட்டு ஒரு பிளாக் வேலை வரும்போது இங்கே ரெண்டு ரெண்டாக டபுள் டபுளாக பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி சிங்கிள் மாற்றிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பேக்ரவுண்டு எதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வாட்டியில் வந்து உங்களுக்கு சவுண்ட் வராது. நான் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பெருசாக கட்டலான்னு இருக்கேன். பாண்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்க, இந்த மாதிரி வால் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெக்டாங்கிள் இல்லாமல் ஸ்கொயர் இல்லாமல் இந்த மாதிரி கட்டலாம். இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண்டாக்கெல்லாம் நாங்கள் டி ஷேப்பில் கட்டுறோம். நான் கொஞ்சம் கரெக்டாக கட்டிக்கோ. சாரி, இந்த வரும்போது இதை டி ஷேப்லேயும் கட்டலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்லேயும் கட்டலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இதை கட்டும் போது. அந்த மழை வேறு வந்துருக்கு, அதனால் ஃபோட்டோ கிளியராக வரல, வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கூடாது. இந்த அடிக்க சாவிச்சவங்க இல்லாட்டி அதை வளர்த்துக்கோங்க. கையில் அடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்ள கொஞ்சம் நேச்சுரல் மாதிரியெல்லாம் கொஞ்சம் செய்யலாம். நம்ம பொருளெல்லாம் கையில் நம்ம பாண்டாக்கு ஒரு கொஞ்சம் நல்லா பெரிய வீடாக கட்டுறோம். ஒரு பாண்டில் வச்சிருக்கோம், பாண்டில் வைக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் லண்டன் சுற்றி வேற அப்போ தெரிஞ்சிருக்கு.
இதோட இந்த இடம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டாப் வியூலேருந்து பார்க்கலாம். பாருங்க டீ மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் வந்திருக்கு நாங்கள் எதிர்பார்த்தது. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேச்சுரலாக உள்ள செய்யலாம். கொஞ்சம் உள்ள நம்ம பாண்டு மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம உள்ள வாட்டர் பக்கெட் வச்சு தண்ணி ஃபில் பண்ணலாம். இன்ஃபினைட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதே மாதிரி பாண்ட் ஒன்று அங்கே இன்னொன்று இடத்துல செய்யணும். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இப்போ நல்லா இருக்கு. பாண்டா முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் உள்ளதெல்லாம் அப்படியே அடிச்சிருங்க, பாம் பாவம் அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ நம்ம அங்கங்கே பேம்போ கொஞ்சம் வைக்கலாம் பின்னாடி இடத்துல. நீங்கள் அந்த பேம்போ மேலே அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேம்போ ஹைட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ சின்னதாக இருக்கா, இது மாதிரி கிளிக் பண்ணால் கொஞ்சம் பெருசாகுது, திருப்பி பெருசாகுது, திருப்பி பெருசாகிட்டே இருக்குது. நம்ம இது எவ்வளோ ஹைட்டில் வேணால் வச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸை பொறுத்து இருக்குது. ஆ வேறு இடத்துல மட்டும் இல்லை, நம்ம அங்கங்கே பேசணும். பாண்டாக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் பேம்பு, அது உங்கள் பெட் ஆகணும், அது பெட் ஆகணும் இல்லை அது ப்ரீட் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு இது தரலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கொஞ்சம் ஆகுது எனக்கு, கொஞ்சம் அப்படியே லேக் ஆகுறதுனால எனக்கு எதுவுமே ஒழுங்காக பார்க்க முடியல. இப்போ இது இந்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் பேம்பு ப்ளேஸ் பண்ணியாச்சு, இப்போ அங்கங்கே ப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம், எனக்கு இந்த கார்னர்ஸ் பிடிச்சிருக்கு அதனால இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஹாஃப் நார் இருக்கு.
என்ன ஸ்வீட் டீப் நல்லா வரலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதுவே அது கடையா வந்துட்டு. இப்போ அங்கங்கே பாம்பூஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். இப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ பாண்டாக்கு ஒரு இடத்துல வீடு கட்டிடலாம் நம்ம. இங்கே கட்டலாம், இந்த இடத்துல கட்டிடலாம், கொஞ்சம் பெருசாக கட்டலாம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஃபென்ஸ் தேவைப்படும், நல்லா வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லாப் வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேர்ஸ் வச்சுக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்டேர்ஸ் வச்சுக்கலாம் அது ஏறி போகிறதுக்கு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்லாப்ஸ் வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டேர்ஸ் வச்சிடலாம், அது கொஞ்சம் ஷெல்டர் தேவை. இந்த மாதிரி தான் பண்ணோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, பாண்டாஸ் வந்து நம்மக்கிட்ட அதோடய ஃபீலிங்ஸ் காட்டும். அது இப்போ நம்மளுக்கு எப்படி அழுக வருதுன்னா அதுவும் அழும், அந்த அழுக அழுத்த நம்மளால அழுறால அது மாதிரி அதுவும் அழும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹார்ம் பாண்டாஸ். இப்போ மேலே ஸ்லாப் வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்படி இருக்குங்க, உள்ள கொஞ்சம் லேண்ட், இங்கே சைட்லலாம் கொஞ்சம் லேண்ட் வச்சிடலாம். நடுவில் உடைச்சிடலாம், ஏன்னா அது போகிற வரைக்கும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும்.
இதை பாருங்கள் உள்ள இன்டீரியர் எப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பாண்டா ஸ்பான் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் அது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இது பண்ணும். இங்கே பாருங்கள் பிங்க் கலரில் வரணுமா இருக்குது. இங்கே பாருங்கள் குட்டி பாண்டா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது சர்வைவலில் நீங்கள் குட்டிக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீஸ் தரும். இங்கே பாருங்கள் ரெண்டு பாண்டா கொடுத்தீங்கன்னா அது ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் நான் டெமோ காட்டுறேன். இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே இன்னொன்று வந்துச்சு. இங்கே பாருங்கள் இது எப்படியோ உட்காந்து சாப்பிடுதுன்ட்டு. இங்கே பாருங்கள் நல்லா இருக்க இடம் சார், நல்லா இருக்கு சொல்லி பாருங்க சார். பதில் அதுக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம். இது என்ன வாயில் பிங்க் கலரில் இருக்குது. இங்கே பாருங்க ஷீப்லாம் வருது இல்லை. நல்லா எதுவும் தர முடியாது. போ உனக்கும் வீடு கட்டுவோம் நாங்கள். இப்போ வர சில வீடியோஸ்லலாம் நாங்கள் வீடு கட்டதான் செய்வோம் உங்களுக்கு. நீயும் கவலைப்படாத. இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு டோர் வச்சுக்கலாம். ஏய் இங்கே பாருங்கப்பா அதுக்குள்ள ஒரு பாண்டா இருந்துச்சு. பாண்டா ஐயோப்பா இவ்வளோ பெருசு. நீங்கள் பாருங்க எத்தனை பாண்டா இருக்குது நம்மளுக்கு பார்க்கணும். இது இன்னும் நீ அழுக்காம ஏழு கலர் இவ்வளோ பெருசாக வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. எங்கே பாண்டாலும் அங்கே பாருங்க வெல்ட்டியெல்லாம் அடிக்கிறது. அங்கே ஒரு பாண்டா. எத்தனை பாண்டா இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. ஐயோ வெளியே போயிடுச்சு. அதனால தான் வால் கொஞ்சம் நான் ரைஸ் பண்ண சொன்னேன். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதுக்குன்ட்டு. சரி அந்த பாண்டாவை நம்ம விட்டுடலாம். அதுக்கு இங்கே வாழை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதை நம்ம துன்புறுத்த தேவையில்லை. அது பாட்டு அது போயிடும். இதுனே நீங்கள் சர்வைவல் மோடில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ஜங்கிள் பயோம்லாம் தெரியலாம். அங்கே மோஸ்ட்லி இது கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். லேண்டன் இருக்கிற இடத்த உடச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது போதும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி போகாது. இனிமேல் போச்சுனா கூட நம்ம கட்டிக்கலாம். அந்த இடத்த கட்டிக்கலாம். இதை வச்சு நீங்கள் சர்க்கஸ் கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம். பாண்டா வச்சு அந்த அளவுக்கு சர்க்கஸ் பண்ணுது. கம்பெனி அதுக்குள்ளே சின்ன பாண்டா. எங்க பாண்டா போய் இவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க. ஏன் இங்கே இருக்கா வரலையா? ஒரு பம்பு பம்பு இதுவே நான் போட்டே இருந்தால் அது பெருசாகி பெருசாகி நிறைய வந்துடும். நீங்கள் ஒரு ரெண்டு பாண்டா வச்சுருந்தா கூட அதுக்கு ரெண்டுத்துக்கும் பாம்பு கொடுத்தீங்கன்னா அது ப்ரீட் பண்ண ஆரம்பிங்க. இங்கே பாருங்களா ப்ரீட் பண்ணுதா. இங்கே பாருங்கள் ஒரு குட்டி. கொஞ்சோண்டு ப்ரீட் பண்ணுங்க டெய்லி. அப்போ உங்களுக்கு குட்டி டெய்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நிறைய குட்டி வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்க ஐ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் வெல்ட்டியெல்லாம் அடிக்குது. இதெல்லாம் பெல்ட்டி ராஜாவாக இருக்கும் போல. நீங்கள் பாஸ் பண்ணி வேணால் திருப்பி பார்க்கலாம். எஸ் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் கூட கொடுங்க. கமெண்ட்டில் நீங்கள் எதாவது சொல்கிறீங்க சொன்னீங்கன்னா செஞ்சு கட்டுறோம். அன்டில் தென் பாய். அதுக்கு நீங்கள் 100K சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள். ஆ அதுக்கு முன்னாடி நீங்கள் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணணும். அன்டில் தென் டாட்டா பை பாய். சி யூ நெக்ஸ்ட் வீக்.